Welcome to Abhi TV. இன்னைக்கு இந்த வீடியோல நாம இந்த வாரம் முழுவதும் நடந்த சினிமா செய்திகளின் தொகுப்பை பார்க்க போறோம். திருமணத்துக்கு அப்புறம் வாய்ப்பு குறைந்த ஆர்யா தற்போது விஷாலுக்கு வில்லன் ஆயிருக்கிறாரு. ஆனந்த் சங்கர் இயக்கும் அடுத்த படத்துல விஷால் தான் ஹீரோ, அவருக்கு வில்லனா நடிச்சிருக்கிறாரு ஆர்யா. ஆர்யாவோட ஜோடி யாரு அப்படின்னா சமீரா ரெட்டி. ஏற்கனவே இரும்பு திரைப்படத்துல வில்லன் ரோல்ல ஆர்யாவை நடிக்க விஷால் கேட்டபோது ஆர்யா அதற்கு மறுத்தது குறிப்பிடத்தக்கது. சிவகார்த்திகேயனோட அடுத்த படத்துல ஜோடியா நடிக்க நயன் தாராவை அணுக அந்த படக்குழு முடிவு செய்த போது நயன்தாராவை ஹீரோயினா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம் சிவகார்த்திகேயன். லேடி சூப்பர் ஸ்டார் கூட ஜோடி சேர மறுத்த சிவகார்த்திகேயனிடம் தான் காரணத்தை கேட்கணும். கோவாவில நிர்வாணமா ஓடுனதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிரபல நடிகர். பச்சை கிழி முத்துச்சரம், பையா இந்த ரெண்டு படத்திலையும் வில்லனா நடிச்சவர் மிலிந்த் சோமன். இவர் பயங்கர போதையில என்ன செய்யறோன்னே தெரியாம கோவா கடற்கரையில நிர்வாணமா ஓடி இருக்கிறாரு. இதனால கோவா போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. நடிகர் விஷால் மருத்துவமனையில கடந்த ஒரு வாரமா அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தாராங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் இவன் படத்துல ஒன்றரை கண் வேஷத்துல அவர் நடிச்சதுனால அந்த பாதிப்பு இன்னும் அவர் கண்ணுல தொடருதாம். அந்த கண்ணோட நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டு மூளை வரைக்கும் அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கான். இதனால தீராத தலைவலியினால அவதிப்பட்டு வர்றாராம். சோ போன வாரமும் அந்த ப்ராப்ளம் இருந்ததுனால அவசர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரம் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ ஓரளவு உடம்பு தேறி வந்திருக்கிறாராம். தான் நடிக்கும் அடுத்த படங்கள் எல்லாம் விஜய் சேதுபதியவே ஜோடியா நடிக்க சிபாரிசு செய்யறாராம் நடிகை த்ரிஷா. 96 படம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தனக்கு ஜோடியா விஜய் சேதுபதிய நடிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்றாராம் த்ரிஷா. இதனால விஜய் சேதுபதிக்கு மாஸ் அதிகமாயிருக்காம். படப்பிடிப்பிற்கு BMW பைக்லயே போயிருக்கிறாராங்க தல அஜித். ஆந்திராவில ராமாஜி ராவ் ஷூட்டிங் ஸ்பாட்ல வலிமை படத்தோட படப்பிடிப்பு நடந்துட்டு வருதான். இந்த படப்பிடிப்பிற்கு அஜித் தான் தங்கியிருந்த நட்சத்திர ஹோட்டல்ல இருந்து படப்பிடிப்பு நடக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு BMW பைக்லயே போயிருக்கிறாராம். இந்த பைக்கோட விலை 30 லட்சம் ரூபாயாம். இது அஜித் சொந்த பைக்காம். ஆர்ஜே பாலாஜி எழுதி இயக்கி விரைவில் வெளிவர இருக்கிற திரைப்படம் மூக்குத்தி அம்மன். இந்த படம் OTT தான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறது எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இந்த படத்தோட டீசர் அண்ட் ட்ரெய்லர் சமீபத்துல ரிலீஸ் ஆச்சு. இது எல்லாரோட மனசையும் கவர்ந்திருக்கு. இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லரை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா படத்துல பெரியார் வசனங்களும் அரசியல் காட்டமான விமர்சனங்களும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தியேட்டருக்கு வந்துச்சுன்னா சென்சார் போர்டு கையில இந்த படம் மாட்டி நிறைய குதரப்படும் அப்படின்னும் செய்தி அடிப்படுது. அடுத்ததா நம்ம என்ன படம் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஈஸ்வர். சிம்பு நடித்து மிக குறைந்த நாளில் படமாக்கப்பட்ட படம் ஈஸ்வரன். வெறும் 40 நாள்ல இந்த படத்தோட ஷூட்டிங்க முடிச்சிருக்காங்க. படத்தோட டைரக்டர் சுசீந்திரன். இந்த படத்துக்காக 40 கிலோ எடையை குறைச்சிருக்காரு சிம்பு. இந்த படம் வெற்றி பெறும்னு சிம்புக்கு தோணுச்சோ என்னவோ படத்துக்காக உழைச்ச தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் தீபாவளி பரிசு கொடுத்து இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறாரு சிம்பு. தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் 3 கிராம் தங்கத்தையும் துணை கலைஞர்கள் 200 பேருக்கு வேஷ்டி சேலையும் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த படத்துல நடிச்சதுக்காக சிம்பு சர்ச்சை லையும் சிக்காம இல்ல. சிம்பு ஈஸ்வரன் படத்துக்காக பாம்ப பிடிச்ச மாதிரி போட்டோ ஒண்ணு போட்டிருந்தாரு. அத பார்த்த வனவிலங்கு ஆர்வலர் ஒருத்தர் பெட்டிஷன் கொடுத்திருக்கிறாராம். இதனால அந்த வழக்க சந்திச்சு வர்றாராம் சிம்பு. வழக்கமா 6 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் நயன்தாரா மலையாளத்துல நிழல் அப்படின்னு ஒரு படத்துல நடிக்கிறதுக்காக 1 கோடி ரூபாய் சம்பளத்துல நடித்து வர்றாராம். நயன்தாரா பற்றிய ஒரு கூடுதல் தகவல், விக்னேஷ் சிவன் ஒரு மாபெரும் வெற்றி படத்தை இயக்கி முடிச்சதுக்கு அப்புறம்தான் தனக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம் நயன்தாரா. ரஜினிகாந்தோட வாழ்க்கை வரலாறு படத்தை லிங்குசாமி இயக்க போறதா அறிவிச்சிருக்கிறாரு. லிங்குசாமி ரஜினியோட ஆன்மீகம், சினிமா, குடும்ப வாழ்க்கைய அங்குலம் அங்குலமா ரசிச்சு ஒரு கதையா தொகுத்து வச்சிருக்கிறாராம். இதுல ரஜினி கேரக்டர்ல நடிக்க அவர் தனுஷ தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாராம். பட் அபிஷியலா இது பத்திய நியூஸ் எதுவும் வெளிவரல. பட் லிங்குசாமி பர்சனலா இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறாரு. எல்லா சினிமா தியேட்டரும் நவம்பர் 10 முதல் திறந்துருச்சு. ஆனா புதிய படங்கள் ஏன் வெளிவரல அப்படின்னு பார்ப்போம். புதிய படங்களை வெளியிடுறதுக்கு முன்னாடி PFF கட்டணம் கட்டுவது தொடர்பா தயாரிப்பாளர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் பிரச்சனை இருந்து வருகிறது. இனிமே PFF கட்டணத்தை தயாரிப்பாளர்கள் சங்கம் கட்டாது, தியேட்டர் அதிபர்கள் தான் அதை கெட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்கள் சங்கம் சொல்லிட்டு வராங்க. இதுக்குள்ள PFF கட்டணத்தையும் பாதியா குறைச்சிட்டாங்க. ஆனாலும் தயாரிப்பாளர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் சமரச பேச்சுவார்த்தையில உடன்படிக்கை ஏற்படாத நிலைமையில புதிய படங்களை நாங்க வெளியிட மாட்டோம் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவிச்சிட்டாங்க. ஆனாலும் திட்டமிட்டபடி நவம்பர் 10ஆம் தேதி தியேட்டரை திறந்தே தீருவோம்,
பழைய படங்களையே நாங்க ஓட்டிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னபடி தியேட்டரையும் திறந்துட்டாங்க தியேட்டர் உரிமையாளர்கள். கடந்த 10 நாட்களா நடிகர் விஜய்க்கும் அவருடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகருக்கும் புதிய கட்சி தொடர்பான பிரச்சனை இருந்து வருது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தன்னுடைய இயக்க நிர்வாகிகள் யாரும் ஊடகத்திற்கோ டிவிக்கோ பத்திரிகைக்கோ பேட்டியளிக்க கூடாது, தனக்கும் தன் தந்தைக்குமான பிரச்சனையை தானே பார்த்துக் கொள்வதாகவும் இது சம்பந்தமா எதுவும் வாய் திறக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிர்வாகிகளுக்கு அன்பு கட்டளை போட்டிருக்கிறாராம் நடிகர் விஜய். சமீபத்தில் திருமணம் செய்து கொண்ட நடிகை காதல் அகர்வால் ஹனிமூனுக்கு நோ சொல்லிட்டு தொடர்ந்து ஆந்திராவில் நடக்கும் தெலுங்கு படப்பிடிப்புக்கு போயிட்டாராம். பவ் பவ் அப்படின்னு நாய்க்கு முக்கியத்துவம் இருக்கிற படத்துல நடிகை நமிதா நடிச்சிட்டு வர்றாங்க. இந்த படத்துல நாய் துரத்துற மாதிரியும் கிணற்றுல விழுற மாதிரியும் ஒரு காட்சியை படமாக்கி இருக்காங்க. பட காட்சிக்காக கிணற்றில் விழுந்த நமிதாவை நிஜமாவே கிணத்துல விழுத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு கேரள மக்கள் தூக்கி இருக்காங்க. கேரள மக்களின் அன்பை பார்த்து நெகிழ்ந்து விட்டாராம் நமிதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரியான சினிமா செய்திகள் நம்ம யூடியூப் சேனல்ல அடிக்கடி வரும், தவறாமல் பாருங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம அபி டிவி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.